ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 27/6/2023 சாராம்சம். இனிய குழந்தைகளே, உண்மையான ஆன்மீக பிராமணர்களாகிய நீங்களே புதிய உலக ஸ்தாபனைக்கான கருவிகள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குதிரையை, அதாவது சரீரத்தை, இந்த ஜாகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். கேள்வி: நிரந்தரமாக உங்கள் ஸ்திதியை ஸ்திரமாகவும் நிலையாகவும் ஆக்குவதற்கான வழி என்ன? அதில், நீங்கள் சதா யோகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் ஸ்திதி நிரந்தரமானதாக ஆகும். எவரிலாவது பற்றி இருக்கும் பொழுது உங்கள் யோகம் துண்டிக்கப்படுகின்றது. பாடல்: இதுவே உலகை மறப்பதற்கான வசந்த காலமாகும். காரணிக்கான சாராம்சம் உண்டு. ஜோகத்தீயில் விகாரங்களின் கலப்படத்தை எரித்து அழகானவர்கள் ஆகுங்கள். தூய்மையாகி அனைவருக்கும் தூய்மையின் பேரானந்தத்தை கொடுங்கள். 2. நீங்கள் உங்களை எப்பாவச் செயலையுமே செய்யாத அத்தகையதோர் அச்சால்கார், அதாவது உறுதியான வீடு ஆக்குங்கள். நினைவு செய்தல் என்ற முயற்சியினால் உங்கள் ஸ்திதியை முதிர்ச்சியடைய செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களை அவதரித்துள்ள ஓர் அவதாரமாக கருதுவதால் ஆகாயத்தில் வசிக்கின்ற ஒரு தேவதையாக இருந்து அதி உயர் ஸ்திதியில் சதா நிலைத்திருப்பீர்களாக. லோகம்: சுய மாற்றத்திற்கான தீவிர முயற்சியை செய்கின்ற குழந்தைகள் மாத்திரமே தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களுக்கான பாராட்டுக்களை பெறுகின்றார்கள். ஓம் சாந்தி.